Dear students, already we discussed about the noun. Now we are seeing the kinds of noun. ஏற்கனவே noun என்னன்னு சொல்லி பார்த்தோம். Name of a person, place, things, அதான் noun சொல்லி சொன்னேன். The second one is, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா kinds of noun பற்றி சொல்லியிருந்தேன். So kinds of nounல last class என்ன பார்த்தோம் அப்படின்னா proper noun, common noun பார்த்தோம். Last class we discussed about the proper noun and common noun. The third one is abstract noun. So, இப்போ மூணாவது பார்க்கக்கூடியது வந்து அப்சிராக்ட் நவுன். அப்சிராக்ட் நவுன் இஸ் நத்திங் பட் பண்பு பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு பண்புகளை குறிக்கும் சொல் தான் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்சிராக்ட் நவுன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப்சிராக்ட் நவுன் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஷோவிங் த குவாலிட்டி. ஸோ வாட் இஸ் மீன் பை அப்சிராக்ட் நவுன், இட் இஸ் த நேம் ஆஃப் அ குவாலிட்டி தட் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் ஹாவ். இட் இஸ் த நேம் ஆஃப் அ குவாலிட்டி தட் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் ஹாவ். That is called as abstract noun. So, ஒரு அப்சிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்றது பண்புகளை குறிக்கிறது தான் அப்சிராக்ட் நவுன். ஸோ இதில் என்ன அப்படிங்கிறதுனா ஒருவருடைய குவாலிட்டியை பற்றி சொல்லியிருக்கோம். அது பர்சன்ஸாக இருந்தாலும் சரி திங்ஸாக இருக்கும், அதனுடைய குவாலிட்டியை பற்றி சொல்றது தான் என்னன்னா அப்சிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் த அப்சிராக்ட் நவுன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸோ ஹியர் வி வில் சீ த எக்ஸாம்பிள் நவுன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஸோ ஹியர் வி ரெஸ்பெக்ட் ஹானஸ்டி. ஸோ ஹானஸ்டினா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது இங்கே ஹானஸ்டி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா அப்சிராக்ட் நவுன், பிகாஸ் இட் ஷோஸ் த குவாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹீ இஸ் அ பாய் ஆஃப் ஒபீடியன்ஸ். இங்கே ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது குவாலிட்டியே சொல்லுது. ஸோ ஹியர் த ஒபீடியன்ஸ் இஸ் த அப்சிராக்ட் நவுன். நெக்ஸ்ட் ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் த ட்ரூத். ஸோ ஹியர் ட்ரூத் இஸ் தி அப்சிராக்ட் நவுன். ஸோ இங்கே ட்ரூத் அப்படிங்கிற குவாலிட்டி காட்டுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெவர் டெல் எ லை. ஸோ ஹியர் லை இஸ் த அப்சிராக்ட் நவுன். ஸோ இங்கே லைங்கிற குவாலிட்டி வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ வாஸ் அ குவீன் ஆஃப் பியூட்டி. ஸோ இங்கே குயின்ங்கிறது ஓகே, பட் அவங்க பியூட்டியாக இருக்காங்கிறது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களை பற்றின ஒரு குவாலிட்டி வந்து சொல்லியிருக்கு, இவங்களை பற்றின சொல்லியிருக்கு. அப்போ இது பியூட்டிங்கிறது இங்கே யார் பியூட்டியாக இருக்காங்க, அங்கே அவள் தான் பியூட்டியாக இருக்காங்க. ஸோ ஷீங்கிறது இங்கே என்ன சொல்லியிருக்கீங்க, ஷீ வாஸ் தி குவீன் ஆஃப் பியூட்டின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த பியூட்டிங்கிறது எதை குறிக்கிறது, ஷீங்கிறது குறிக்கிறது. இங்கே நவுனை குவாலிஃபை பண்ணி தான் வரும். ஸோ அதனால் இது அப்சிராக்ட் நவுன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்சிராக்ட் நவுனுங்கிறது இட் இஸ் த நேம் ஆஃப் அ குவாலிட்டி தட் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் ஹேவ். ஸோ இந்த அப்சிராக்ட் நவுன் அப்படிங்கிறது ஒரு பண்புகளை பற்றி சொல்கிறது. ஸோ ஒவ்வொருடைய பண்புகளை பற்றி குறிக்கிறது தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்சிராக்ட் நவுன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ன்னு இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பண்புகள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பண்புகள்லாம் நமக்கு இருக்குது. ஸோ இங்கே அப்சிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பண்புகளை குறிக்கிறதுனால இது அப்சிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் இட் இஸ் த நேம் ஆஃப் அ குவாலிட்டி தட் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் ஹாவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி நல்லா கவனிச்சுக்கிங்க. நவுன் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சாவே போதும். இங்கே நான் ஏன் வந்து இந்த கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த இருக்கிற அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சென்டென்ஸில் எதெல்லாம் நவுனு அதை எப்படி குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன் சொன்னேன், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காமன் நவுன் சொன்னேன், இப்போ தேர்ட் ஒன் வந்து அப்சிராக்ட் நவுன் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் நோட் தீஸ் பாயிண்ட்ஸ் இன் தியர் நோட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் வி வில் சீ த நெக்ஸ்ட் நவுன், த கைண்ட்ஸ் ஆஃப் நவுன். சரியா? ஓகே, தேங்க்யூ. Yeah.